இன்றைக்கி யாரா பிரதமர் அப்படிங்கிறான் மன்மோகன் சிங்னு எழுதுறான் 12வது படிக்கிற பையன். ஆனால் கொடியை பிடிச்சின்னு ரோட்டில் நிற்கிறான், எதுக்கு நிற்கிறோம்னே அவனுக்கு தெரியல. மன்மோகன் சிங் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, இங்கே என்ன நடக்கிறது இந்த தேசத்தில், அதை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, படிக்கணுங்கிறது இல்லை, ரோட்டில் வந்து நிற்கிறான். இந்த ஒரு சமுதாயத்தை சமூகத்தை எப்படி நாம் அதை நம்ம வந்து அழகாக வளர்க்கணுமோ அப்படி வளர்க்காதபடிக்கு எப்படி நாசம் பண்ணணுமோ அப்படி பண்ணுறோம். நீ வளர்த்து தொலைக்கலைனாலும் பரவாயில்லை, அதை நாசம் பண்ணுறோம் நாம். அந்த குழந்தைகள் நாலெட்ஜ் வைஸ் பர்சனாக இருக்கணும், ஆனால் படிப்பை தவிர இன்னொன்றுத்தில் கவனம் போகாதபடிக்கு அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும். உத்தான பாதனான்னு கேட்டது. ஆமாம். அப்புறம் நீ ஏன் இங்கே இருக்க, நான் ஏன் இங்கே இருக்கேன், நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு துருவசுவாமி கேட்குறா. அதுக்கு சுனீதி சொன்னால், சௌக்கியமான வாழ்க்கையை பகவான் கொடுத்து, வசதியான வாழ்க்கையை கொடுத்து, அந்த வாழ்க்கையில் நாம் சௌக்கியத்தை நாமும் அனுபவித்து பிறத்தியாருக்கும் அந்த சௌக்கியத்தை பகிர்ந்துக்காதவர்கள்லாம் உன்னை மாதிரி என்னை மாதிரியும் தான் கஷ்டப்படணும் துருவான். இறக்கச்சுரக்கும் மணல் கேணி ஈயச்சுரக்கும் பெருஞ்செல்வம், தானேன பாபம பணுதி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தானேன போகி பவதி. கோட்டிக்கணக்காக அவங்க கையில் பகவான் பணம் கொடுக்குறான், என்னத்துக்கு, லாக்கரில் வச்சு பூட்டுறதுக்கா, என்னத்துக்கு கொடுக்குறான் பகவான், இல்லை ஒத்தர ரெண்டு பேர் வசிக்கிறதுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கா, என்னத்துக்கு கொடுக்குறான் பகவான், எத்தனை பேர் கஷ்டப்படுறா, அத்தனை பேருக்கு நீ உதவி பண்ணுறியா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். 4 பேரை படிக்க வச்சோம், 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், வாழ்க்கையை கொடுத்தோம், ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா, நாம் நம்ம வாழ்ந்த நாளில் இவர் இப்படி பண்ணிட்டு போனார், அவரால் தான் நாங்கள் குடும்ப விளக்கு எரியறது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல வேண்டாமா, என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான்னு சொல்கிற மாதிரியா நாம் நடந்துக்கிறது. கொடுக்கணும், கொடுக்கறது ரொம்ப சக்தி, தானம்ங்கிறது ரொம்ப சக்தி, அது வந்து ரொம்ப மனம் உகந்து செய்யணும். ஓடிவிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து, இதில் நிறையா ஜாக்கிரதையாகவும் பேச வேண்டியிருக்கு. ஜனங்கள்லாம் நிறையா தானம் பண்ணுங்கோ தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஜனங்கள்லாம் அதை கேட்குறா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவள் செலக்ட் பண்ணுறது தப்பானால செலக்ட் பண்ணிடுறா, அது உங்களோட தப்பு. அது நீங்கள் தானம் பண்ணுங்கோ தர்மம் பண்ணுங்கோ சாஸ்திரத்தை தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் செலக்ட் பண்ணுறால கரெக்டாக பண்ணணும். அந்த தர்மம் ஒழுங்கான தர்மமாக, சாஸ்வதமான தர்மமாக, நாம் பண்ணுறது உண்மையான ஆளாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நாம் பண்ணணும். நாம் ஏமாந்தால் அதுக்கு வந்து சாஸ்திரம் பொறுப்பு கிடையாது, அந்த சாஸ்திரத்தை எடுத்து சொல்கிறவா பொறுப்பு கிடையாது. சாஸ்திரம் தர்மம் பண்ணுன்னு சொல்கிறது, தானம் பண்ணுன்னு சொல்கிறது, இதை பண்ணினாதான் நீ சௌக்கியமாக இருப்பே அப்படின்னு சொல்கிறது. அதை நாம் பண்ணலைன்னா அடுத்த ஜென்மா கஷ்டம்தான் படணும். அதை விடுமா, நான் போய் அப்பாவை பார்த்து உன்னையும் வந்து அழிச்சின்னு போகிறேன், தேரை எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு குழந்தை கிளம்பிடுத்தோம். கிளம்பினா போகிற வழியில் விளையாடுற கிராமங்களில் உள்ள குழந்தைகளெல்லாம் கூப்பிட்றது, எங்கள் அப்பா உத்தான பாதண்டா, நீங்கள்லாம் வாங்கோ, உங்களுக்கு இல்லாமல் நான் பட்டு சொக்கா வாங்கி பாருங்க, ஒன்றும் இவங்கைக்கே வரல ப்ராப்பர்ட்டி, இவ அப்பா இன்னும் பார்க்கவே இல்லை, இவ அப்பா இவனை அங்கீகாரம் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளே தானம் மனசு இதெல்லாம் புறக்கிறதே வரணும். அது 10 பேருக்கு கொடுக்கணும், 10 பேருக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வர வழக்கமே கிடையாது. வாங்கோ அப்படின்னு அத்தனை பேரையும் அழிச்சின்னு போகிறது. போனால் அரண்மனையில் சுருச்சியோடு இருக்கிற இடத்துக்கு போனால் அங்கே செக்யூரிட்டி உண்டோணும், வாசலில் உள்ள காவலாளிகள் இந்த குழந்தையை விடலைன்ன உடனே அப்படியே மறைக்கிறான், உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சாதாரணமானா இருந்தால் போலீஸ்காராக பார்த்தோன்னே ஓரமாக போய் நிற்போம், நாம் நிற்கிறவன் தான் நிற்பான், எல்லோரும் நிற்க மாட்டான். இல்லை போலீஸ்காரன் நம்மளை மாதிரி மனுஷியா தானே, இந்த வானத்துலேயும் குச்சி வந்தானா, இல்லை நாம் என்ன பெருசாக குற்றம் பண்ணியிருக்கோமா, ரெண்டுமே இல்லையோனும். எல்லாருக்குமே ஒரு எல்லை இருக்கணும், யார் யார் எந்தெந்த எல்லை பரியந்தந்தான் அவர்களுடைய ஒரு அதிகாரம்ங்கிறது இருக்கணும். தடுத்தா தடுத்ததுக்கு நின்று தான் நின்று, நெஞ்ச நிமிர்த்தி பேசுகிறவனால் நிமிர்ந்து நில்னு சொல்கிறாரோனும், நெஞ்ச நிமிர்த்தி பேசுகிறது தான் கம்பீரத்துக்கு அழகு. திருவசுவாமி இப்படி ஏற இறங்க பார்த்தா தடுத்ததுக்கு வாயால் பதில் சொல்லலை, தடுத்ததுக்கு அப்படி ஏற அந்த பார்வை பேசணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வயசான ஒருத்தன் காவலாளி சொன்னார், இந்த குழந்தையை தடுக்கிறையே
இந்த குழந்தை யாருன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்டான். அவளுக்கு தெரிஞ்சு தான் பேசிக்கிறான். தடுத்த காவலாளி சொன்னால் தெரியும். என்ன தெரியும்? ஒதுக்கி வச்சாங்களே அந்த அம்மா மனைவியோட குழந்தை. அதுக்கு அந்த காவலாளி சொன்னான், அப்படி நீ பேசக்கூடாது. பெரிய இடத்துல ராஜாங்கத்தில் நடக்கிற விஷயத்தில் நாம் அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. தெய்வ அனுகிரகம்ங்கிறது தனி. நாளைக்கு இந்த குழந்தையே ராஜாவாக வந்துவிடலாம். வந்த உடனே இவன் என்ன தெரியுமோ ஞாபகம் வச்சுப்பான். ஃபஸ்ட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குறது தான் ஃபஸ்ட்டு வேலையே. ராஜா, பாம்பு, யானை, இந்த மூணு பேர்த்தையும் நெருங்கி பழகி விரோதத்தை சம்பாதிச்சுக்கக்கூடாது. அவர்கள் மறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது சாஸ்திரம் சொல்கிறது. இவருங்க இன்றைக்கி வந்து சயின்ஸில் அதை நிரூபித்தார், சயின்ஸில் இதை நிரூபித்தார். பாம்புக்கு காது கிடையாது. பாம்புக்கு காதுங்கிற உறுப்பு கிடையாதுரா? அதுக்கு இப்படி தட்டினா பாம்பு போகணும்னா அந்த அதிர்வு புரியறது இருக்கே. நம்ம காதுங்கிறத காதுன்னு சொல்கிறோம். அதை விட மைனூட்டாக கேட்குற சப்தம் இருக்கே. எலி அசையாமல் வரத்தையே அதால் உணர முடியறதுன்னா அப்போ நம்மளை விட காது அந்த சக்தி அந்த ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தானே. அது மாதிரி யானை, ராஜா இவர்கள்லாம் பகையை மறக்கவே மாட்டார்கள். ஜாக்கிரதையாக இருப்பார்கள். அந்த விரோதத்தை மனசில் வச்சுருந்தே இருப்பார்கள். அதனால் நீ கொண்டு நகர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை கொண்டு விட்டுட்டா. மேலே 99 படிக்கட்டுக்கிட்ட கொண்டு விட்டுட்டா. உள்ளே கொண்டு விட்டானே வச்சுப்போமே. விட்டால் அங்கே என்ன நடக்கிறது? ஏகதா சுருச்சே புத்திரம். இது பேர் என்னன்னு சொன்னது புராணாந்தரம். இப்போ பாகவதத்துக்கு வர நேரம். அங்கமாரோப்பியலாலயன்னு உத்தமம் நாரு ருக்ஷந்தம் த்ருவம் ராஜாபியனந்ததா. அங்கே ராஜா உத்தானபாதன் உட்கார்ந்துட்டுருக்கான். அவனுடைய மடியில் இளைய மனைவியினுடைய மகன் உட்கார்ந்துட்டுருக்கான். பக்கத்தில் இளைய மனைவி நிற்கிறார். துருவசுவாமி இங்கேருந்து பார்த்தார். அதை பார்த்தா தன் வயசு, தன் தம்பி, தன்னப்பா மடியில் உட்காந்துட்டுருக்கான் அப்படிங்கிறதே அவனுக்கு அந்த ஆசை இருக்குமா இருக்காத? இது குழந்தைகள் இருக்கிற ஆற்றுல பழகினவாளுக்கு தான் புரியும். ரெண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தைய எடுத்து, ஒரு குழந்தை முன்னாடி 4 வயசு, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய கொஞ்சம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய குழந்தை கவனிச்சுட்டே இருக்கும். இந்த குழந்தைய ஏன் கொஞ்சரா? இத்தனை நாளாக நம்மளை தானே கொஞ்சிருந்தா எல்லோரும். இந்த குழந்தைய ஏன் கொஞ்சரா? அப்போ இந்த குழந்தை என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும். அது சிரித்தா இதுவும் சிரிக்கும், அது தவழ்ந்தால் இதுவும் தவழும், அது கையை கொட்டினா இது, இதெல்லாம் பண்ணினா நம்மளையும் கொஞ்சுவாளோ அப்படின்னு அதுக்கு அப்படி நினச்சிக்கும். அது இது சாத்விகமான குழந்தையாக இருந்தால், இன்னும் கொஞ்சம் மொரட்டு குழந்தையாக இருந்தால் இதை கிள்ளி விட்டுட்டு போயிடும். இதை அடிக்கிறது, இதை கிள்ளுறது, அது மாதிரி மாறி போயிடும். இந்த ரெண்டுக்குமே நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி அந்த குழந்தையும் எடுத்து வச்சு தான் கொஞ்சணும் ஒரே சமயத்தில். அப்போ தான் வந்து அந்த பொறாமை இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோத பாவம் இல்லாமல் இருக்கும். இது குழந்தைகளுக்குள்ள சுபாவம். ஒரு குழந்தையை கொஞ்சும்போது இன்னொரு குழந்தை தன்னை கொஞ்சணும்னு எதிர்பார்க்கறது இயல்பு. அது மாதிரி துருவசுவாமி என்ன பண்ணுறார்? தன்னை கொஞ்சணும்னு எதிர்பார்த்து ஓடி வந்து இந்த மடியில் ஏறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த சமயத்தில் அந்த குழந்தை இருக்கான் பாருங்கோ. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ராஜா மடியில் வச்சுன்னு கொஞ்சரா, அதை அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அது அவனுக்கு பிடிக்கல. உத்தமம் நாரு ருக்ஷந்தம் த்ருவம் ராஜாபியனந்ததா. துருவசுவாமி இடது மடியில் ஏறுறார், ஏறி உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ராஜா என்ன பண்ணுறான்? அதை அங்கீகாரமும் பண்ணலை, தடுக்கவும் தடுக்கலை. என்ன காரணம்னா, அங்கீகாரம் பண்ணினா இவ பக்கத்தில் நிற்கிறான் ராட்சசி மாதிரி, தொலைச்சி எடுத்துருவள். தடுக்கிறதுக்கு மனசு வரலை. இவன் குழந்தை தானே, பார்த்தா சொற்றவாளை குட்டி மாதிரி. அங்காதங்காத் சம்பவதி ஹிருதயாத் அதிஜாயிசே ஆத்மாவி புத்திரநாமாசி அப்படின்னு வேதம் சொல்கிறதும் அந்த வேவ் லெங்க்தெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது தானே. இன்றைக்கி புதுசான அந்த அந்த சயின்டிஃபிக்கான வார்த்தையை உபயோகப்படுத்தணும். அப்போ சாஸ்திரம் சொல்லலேன்னு ஆகிடுமா என்ன? சாஸ்திரம் சாஸ்திர பரிபாஷையில் சொல்லியிருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்? புதுசான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுனால சாஸ்திரத்தில் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்திரம் சொன்னதை தான் நாம் சொல் இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த அந்த குழந்தையை பார்த்தாலே தெரியறது நம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ததா சிகீர்ஷமானந்தம் சபத்னியாஸ்தனயம் த்ருவம்
சுருச்சி ஸ்ருண்வதோ ராஜ்ஞஹ சேர்ஷ்யமாஹாதி கர்விதா. இப்படி மடி ஏறணுங்கிற ஆசையோடு வந்த அந்த குழந்தைய பார்க்கிறாள் சுருச்சி. அவளுக்கு பக்குன்னு இருக்குது. இது இந்த பக்கமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே இத்தனை பிளான் பண்ணி விரட்டி அடிச்சிருக்காள். இப்போ வந்து நிற்கிறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது மடிதானே ஏற ஆசைப்படுறது, தொலைஞ்சு போட்டோம் 5 நிமிஷம் அப்பா கொஞ்சிட்டு போட்டோம்னு விடுவோம்னா, இது அரசன் மடியோடு நிற்காது, அரியண பரியந்தம் வரும். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாணக்கியன் சொல்லுவான், அவன் வந்து ஒரு போஜனசாலையில் சாப்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது ஒரு புல் தடுக்கி விட்டது சாணக்கியனை. புல் தடிச்சு காலில் பட்ட உடனே ஒரு போனவன் திரும்பி வந்து ஒரு கல் எடுத்து அப்படின்னு நெசிக்கினாத. எதுக்கு அப்படின்னா, அது புல்லாக இருந்தாலும் சத்ருவாக இருந்தால் அதை வளர விடக்கூடாது. நவநந்தர்கள் பார்த்தார்கள், அப்போ தான் இவனை வந்து நம்மளை ஆலோசனைக்கு வச்சுட்டா நாம் மேலே வரலாம் அப்படின்னு. ராஜநீதியில் சாணக்கியருக்கு சமானமாக ஒருத்தர் கிடையாது. எப்படிலாம் வரும் பின்னாடிங்கிறதெல்லாம் யோஜனை பண்ணி சொல்லக்கூடியவர். இப்போ மடியில் ஏற்றினா இது அந்த அரசன் மடியோடு நிற்காது, பின்னாடி அரியணை பரிந்தான் வரும். அதனால் இப்பயே தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்வத்தோட ஸ்ருண்வந்தம் ராஜானு சுருச்சிஹி ஸ்ருண்வதோ ராஜ்ஞா ஸ்ருண்வந்தம் ராஜானம் அநாதிருத்திய அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி இவங்க விசேஷமாக சொல்கிறார். அங்கே ராஜான்னு ஒருத்தன் இருக்கான்ங்கிறதையே லட்சியம் பண்ணாமல் இவ டைரக்டாக டீல் பண்ணுறார். இதுவே நம்ம பாரதீய பண்பாடு கிடையாது. அது என்ன தான் அசட்டு மாமாவாக இருந்தாலும் பக்கத்தில் உட்காத்தி வச்சு மாமா கூச்சுப்பார், மாமாவை கேட்டுன்னு எத்தனை பேரை பார்க்குறோம், அத்தையும் பேரை கேட்கணும், மாமாவை கேட்கணும், அப்பாவை கேட்கணும். இது அப்பா குப்பா தான் எல்லாம் தெரியும் நமக்கு. இருந்தாலும் அந்த பேசுகிற சமயத்தில் அப்படியே அவரை தூக்கி மடியில் வச்சுன்னு தலையில் வச்சுட்டு மரியாதை பண்ணுற மாதிரி பயமுடு, அப்படி ஒரு அதுதான் யதார்த்தம். அது அப்படி தான் வாழணும். ஏன்னா அவன் ஒன்றும் இல்லை, அதை அவன் அண்ணனடா கேட்குறது, அவர் என்னடா கேட்குறது, அவருக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உலகம் மதிக்காது, குழந்தைகள் மதிக்காது, பந்துக்கள் மதிக்க மாட்டா, இதெல்லாம் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கே பெருமை இருக்காது. அது இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் உள்ளது. சாத்வியான பெண்கள் அப்படி தான் நடந்துப்பா. இவ அப்படி இல்லை, அவனை அப்படியே ஓரத்தில் கட்டி வச்சுட்டு இவ பேசுகிறா. நவத்ஸா திருபதேர் திருஷ்ணியம் பவானாரோடு மருகதி நகிருஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹ பாலோசி பதனாத்மானம் அந்யஸ்த்ரீ கர்ப்பசம்ஹிருதம் நூனம் வேத பவான்யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதஹ. வத்சான்னு கூப்பிட்டாள். பவானு நிருபதிம் நிருபதே திருஷ்டியம் ஆரோடும் நாருகதி. ரொம்ப அபூர்வமான பதப்பிரயோகங்கள் இது. வத்சான்னால் உத்தம புருஷன்தான், நேர கூப்பிட்றா, நேர தொம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அருகசி அப்படின்னு தான் வரணும். இந்த அருகத்தி அப்படிங்கிறாள், காரணம் பவானுங்கிறாள். பவானுங்கிற பதம் மரியாதையான பதம், மகான்களை பற்றி பேசுறது. இவ ஏகவசனத்தில் ஆரம்பிச்சுட்டு மரியாதையான வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் உங்கள் துருவசுவாமியினுடைய ஒரு தபஸ் அது. பகவானை சாட்சாத்காரம் பண்ண போகிறானோன்னு அவள், சுவாமி சாட்சாத்காரம் பண்ண போகிறாரோனும் அந்த பாக்யன் இவளை ஏகவசனத்தில் பேச விடமாட்டேங்கிறது. நீ அரசன் மடி ஏறக்கூடாது, இப்படி ஏற இறங்க பார்த்தது ஏங்கிற மாதிரி. என் வயத்தில் பிறக்காத்தினால ஏறக்கூடாது. நகிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி, என் வயத்தில் பிறக்காத்தினால. துருவசுவாமி கேட்கணும்னு நினச்ச கேள்விக்கெல்லாம் அவளே பதில் சொல்கிறாள். துருவசுவாமி அடுத்தது என்ன கேட்பார், ஓ மயத்தில் பிறக்காத்தினால இந்த அரசர் எங்கள் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா, இவர் எங்கள் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா, இல்லை நான் அரசனுடைய குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு அவர் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணுமோ. நிருபாத்மஜான், நீ ராஜ புள்ள தான், அரசனோட புள்ள தான், இவர் உங்கள் அப்பா தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஏறக்கூடாது. ஏன், என் மயத்தில் பிறக்காத்தினால. இது என்ன பாலிட்டிக்ஸு, இது என்ன லாஜிக்கு அப்படின்னு உனக்கு தோழலாம். நீ குழந்தை, உனக்கு தெரியாது, புரியாது. இது பாலோசி பதநாத்மானம், நீ குழந்தையாக இருக்கிறதுனால இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் உனக்கு புரியாது. ரெண்டாவது, நீ அந்யஸ்திரீ கர்ப்பசம்ஹிருதம், நீ இன்னூத்திக்கு பிறந்தவன். நூனம் வேத பவான் எஸ்ய
துர்லபேர்த்தே மனோரதா. அதனால் உனக்கு கிடைக்காத விஷயம் இது. உன்னோட மனோரதம், மனசில் உள்ள ஆசை இருக்கு பாரு, அது நிறைவேறாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வரலை. உங்கள்கிட்ட என்ன தான் இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்த்தா, நமக்கும் குழந்தை இருக்கும், இன்னொரு குழந்தையும் இருக்கும், அந்த நல்ல வம்சத்தில் தபஸ்வியாக மகான்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைய பார்த்தா வாரி எடுத்து முத்தமிடணும்னு தோணணும். நமக்கும் குழந்தை இருக்கும், அது நம்ம குழந்தைங்கிற அபிமானந்தான் இருக்குமே தவிர அது பிரம்மஹத்தி மாதிரி இருக்கும். அது அந்த குழந்தைய பார்த்தா அவ்வளோ தேஜஸ்வியாக, அவ்வளோ கண்ணு பேசும். சில குழந்தைகளுக்கு பார்த்தேன்னா கண்ணு பேசும். அது அந்த தபஸோட லட்சணம். அது அந்த குழந்தைகளெல்லாம் தவிர்த்துட முடியுமா வாழ்க்கையில்? அது மாதிரி துருவசுவாமியை பார்க்கிறால் தவிர்க்க முடியல அவளால். அந்த குழந்தை நமக்கு பிறந்திருக்கா, பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்க்குறாள். அவள் அறியாமல் ஆசையாக இருக்குது. அதனால் அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறாள். ஒன்றுனா மொத்தமாக வெறுக்கலை, மொத்தமாக நான் ஒதுக்கலை, நீ வந்து அரசன் மடி ஏறுறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். என்ன வழி? தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேணமே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். நீ போய் பகவானை குறித்து தவம் பண்ணி பகவான் பிரத்யக்ஷமான உடனே அந்த பகவானுடைய கிருபையினால் நீ எனக்கு வந்து புள்ள என் வயத்தில் வந்து கர்ப்பத்தில் வந்து தங்கி எனக்கு குழந்தையாக பிறந்து அதன் பிறகு யதீச்சசி நிருபாசனம் அரசனுடைய மடியை நீ விரும்பலாம், அப்போ அந்த தகுதி வர்றது அப்படிங்கிறா. இது பார்க்குறதே என்னமோ குழந்தைய கொஞ்சரா மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்கிற மாதிரி தோணும். மறைமுகமாக இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. அவளுடைய தீய எண்ணம் இருக்குது, அவளுடைய சாபம் கெட்ட வார்த்தை பதப்பிரயோகம் இருக்குது. அவள் என்ன சொல்கிறா? சக்கலத்தீ புள்ள போகணும்னு நினைக்கிறா. நீ செத்து போகணும்னு நேரடியாக அதில் வார்த்தை இல்லை. நீ இப்போ பகவானை குறித்து தபஸ் பண்ணி என் வயத்தில் வந்து பிள்ளையாக பிறந்து அரசன் மடி ஏறு அப்படின்னு சொன்னால் அப்போ என் வயது அப்படியே டைரெக்டாக பிறக்க முடியுமா? இப்போ இருக்கிற உடம்பை விடணும், இந்த ஜென்மா போகணும், இப்போ உயிர் போகணும், அப்புறம் கர்ப்பத்தை அடையணும், அப்புறம் இவ வயத்தில் வந்து தங்கணும், அதுக்கப்புறம் வந்து குழந்தையாக பிறக்கணும், அதுக்கப்புறம் அரசன் மடி ஏறணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஆரம்பம் என்ன? செத்து போகணும். இப்போ நீ செத்து போய் செத்து போ அப்படின்னு மறைமுகமாக திட்டுறா மாதிரி தானே இருக்குது இந்த வார்த்தை. இது புரியாதவாளுக்கும் அம்மா இப்படி சொன்னால் பிரியமாக சொன்னான் அப்படின்னு அசடாக இருந்தால் அப்படி எடுத்துக்கும். துருவ சுவாமி ஒன்றும் அசடு இல்லையே. அவள் என்ன தேன் தடவின்னு பேசினாலும் எண்ணம் புரிகிறவன் தானே அவன். அதனால் அவன் நினைக்கிறான் நம்மளை வந்து மறைமுகமாக தவிர்க்கிறான், நம்மளை மறைமுகமாக மறிச்சு போ அப்படின்னு சொல்கிறாள். இதில் ரெண்டு விஷயம் அவன் மனசை ரொம்ப நெருடினது. ஒன்று வந்து அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருத்தம் அப்படின்னால் அவள் நீ வந்து இன்னொருத்தனுடைய இன்னொரு பெண்ணினுடைய கர்ப்பத்தில் வந்தவன் அப்படிங்கிறாள். இந்த அந்யஸ்திரீ அப்படிங்கிற வார்த்தை இவளுக்கு தான், அவளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அவள் வந்து பட்ட மகிழ்ச்சி. அவள் சாஸ்திரங்களில் எப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒன்று ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறா பத்தியில், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறவளுக்கு தான் தர்மபத்னின்னு பேர். தர்மத்துக்காக ஒரு பூஜைகளுக்கு, ஹோமங்களுக்கு, யாகங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு முன்னாடி உட்கார்றதுங்கிறது அவள் தான் உட்காரலாம். மற்றவர்கள்லாம் காமபத்னின்னு பேர். அவர்கள்லாம் வந்து பின்னாடி நிற்கலாமே தவிர நேரடியாக உட்கார முடியாது. சாஸ்திரத்தில் அதுக்கு அதிகாரம் கிடையாது. இன்றைக்கே பேச்சு வழக்கில் சொல்கிறோம்னு மனைவி அப்படிங்கிறான் ஒரு கல்யாணமாக இருந்தால், அப்புறம் ரெண்டு கல்யாணமாக இருந்தால் துணைவி அப்படிங்கிறான், அப்புறம் மூணு கல்யாணமாக இருந்தால் இணைவிங்கிறான், அஞ்சாறு கல்யாணமாக இருந்தால் பார்த்து தேடி கண்டுபிடிச்சிருந்தே போகலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த மனைவிங்கிற வார்த்தை அப்படியே சொன்னாலுமே முதல் மனைவின்னு சொல்கிறோமோ, இளைய மனைவின்னு தான் சொல்ல முடியும். முதல் மரியாதை அப்படிங்கிறது முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு தான். அவளை போய் அந்யஸ்திரீன்னு சொல்லிட்டா அது ஒரு ஆத்திரம். ரெண்டாவது தன்னை போய் செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த ரெண்டுமே துருவனுடைய மனசை அப்படியே அறுத்தது. மாதுசபத்யா சதுருக்தி வித்தா
ஸ்வசன்ருஷா தண்டஹதோ யதாஹிஹி ஹித்வாமிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம் ஜகாமமாது ப்ரருதன் சகாசம். இந்த இடத்துல பாகவதத்துக்கும் மற்ற புராணங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இதெல்லாம் நடக்கிற காரியமாக இன்னொரு ஜென்மாவை எடுத்து அதில் போய் நாம் வந்து உன் வயத்தில் வந்து பிறந்து இந்த ஜென்மாவில் அப்பா மடி ஏறுறதுக்கு வழி இருந்தால் சொல்லும், இல்லைன்னா நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மடியில் கை வச்சிருக்கானா துருவசுவாமி, இப்படி கை வைக்கிறானா இந்த ராஜா என்ன பண்ணுறான் உத்தான பாதன், இப்படி கையால் தள்ளுறான், அவளை பார்த்துட்டே தள்ளுறான். இந்த கை தள்ளுறத்தை வச்சுருந்தே துருவசுவாமிக்கு அப்பா விரும்புகிறாருங்கிறது தெரியற, அந்த அதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டாமா, அந்த ஃபிசிக்கலாக உள்ள மேனரிசம் இருக்கணும், ஃபிசிக்கல் பாஷைங்கிறது ஒரு லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கணும். இந்த சாப்பாடு போடுற வரத்தையே பார்த்தேன்னா சார்னா வேண்டாம் 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 அப்படிம்ப, இந்த வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறது பின்னாடி போகும், அப்படின்னா வேணும்னு அர்த்தம், வேண்டாம்னா இப்படின்னா கூட இப்படி பார்த்தா கூட இப்படின்னா இப்படியே சொல்கிறாம தெரியல, அப்போ தான் வேண்டான்னு அர்த்தம், பாக்கியெல்லாம் வேணும்னு தான் அர்த்தம். வாழுது அதை நேரடியாக சொல்ல முடியாமல் அப்படி சங்கோஜமாக காமிப்பா, அது மாதிரி இவன் அப்படி லேசாக அப்படி கை காமிக்கிறதவே அதை நகர்த்துட்டு இவன் மடி ஏற போகிறான். அப்போ புராணத்தில் மற்ற புராணங்களில் சொல்லும்போது இந்த துருவசுவாமியை கோபத்தோடு வந்து பிடிச்சி கைகாலை பிடிச்சி ஒரு கசக்க கசக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாள் மாடிப்படியில், அடிபட்டு கீழே வரார். வந்தால் கூட வந்த குழந்தைகள்லாம் பயந்துட்டே ஓடுறது, துருவசுவாமி சத்திரிய குழந்தை, சாத்திரம் உள்ள ஜாஸ்தி இருக்கும், சில குழந்தைகளை கவனிச்சேன்னா செய்யாதேன்னா அதை செய்யும், அது தப்பாக ரைட்டாங்கிறது விஷயம் இல்லை, அதை தப்புங்கிறத நம்ம புரிய வைக்கணும் அது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் கண்டிச்சல்னா அதை ஏற்றுக்காது, அது கோச்சுக்கும், அதுக்கு ஒத்துக்காது, அது அதுக்கு பேர் சாத்திரம்னு பேர், சாத்திர ஸ்வபாவம்னு பேர், அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே தனி, அதை டைவெர்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு புரிய வச்சு அம்மா இதை செய்யக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அதை மாற்ற முடியுமே தவிர நீங்கள் அதட்டி கிள்ளிலாம் மாற்ற முடியாது. பண்ணால் அதை திருப்பி நீங்கள் பார்க்காத போது நீங்கள் கவனிச்சல்னா இதை தொடாதரா அப்படின்னு சொன்னோம்னா தொடுவான், கை வச்சேன்னா அடிப்பேன் அப்படின்னா இப்படி கொண்டு வருவான், உடனே கையில் ஓங்கி ஒரு அடி வைங்கோ கை எடுத்துக்கிறதே நீங்கள் அண்ணன் அப்படி பார்க்குறதே நைஸாக அப்படிம்பா, இதெல்லாம் சாத்திர ஸ்வபாவம்னு பேர். துருவசுவாமி அது மாதிரி திரும்பி போவோம் அப்படின்னு நினச்சார், போனால் இப்போ அப்பா வந்து தன் பக்கம் சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தார்னா போகலாம், அவன் பேசாமல் இருக்கான், இந்த இடத்துல அவன் தான் பேசணும், இந்த குழந்தையை நீ எப்படி சொல்லலாம், மன்யஸ்திரீ புத்திரன்னு எப்படி சொல்லலாம், அவன் என்னோட மகன், அவன் என்னோட பட்ட மகிழ்ச்சியோட குழந்தை, என்னோட மூத்த குழந்தை, அதெடுத்து நான் கொஞ்சுவேன், நீ எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியவன் அவன், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா பேசாமல் உட்காண்டிருக்கான், பித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம், வாயை புத்தின்னு உட்காண்டிருக்கான். அப்புறம் அங்கே போய் அவன் சப்போர்ட் பண்ணால் நம்ம எதுக்கலாம், எப்போ அவன்கிட்டேருந்து நமக்கு சப்போர்ட் இல்லையோ எங்கேருந்து சப்போர்ட் கிடைக்குமோ அதை தேடி தான் போயாகணும் அப்படின்னு உடம்புல அடிபட்ட நிலையில் அங்கேருந்து கிளம்புறது குழந்தை. மாதுஸ்ஸ பத்ன்யா சதுருக்தி வித்தா ஸ்வசன்ருஷா தண்டஹதோ யதாஹிஹி, இப்படி இவள் பேசின வார்த்தைகள் அல்லது இப்படி தள்ளிவிட்டது, இது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ராஜ சர்ப்பம், அந்த நான் பெரிய பாம்பு இருக்கு பத்தியில, அந்த பாம்பை ஒரு அடி ரெண்டு அடி அடிச்சுட்டு விட்டுட்டேன்னா அது அப்படியே சீரும், அது அப்படியே சர்ப்பம் அப்படியே குடும்பாருங்க அது மாதிரி பெருமிச்சு விடுறான். ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம், இந்த அம்மாவை விட்டுட்டு ஜகாமமா துப்ரருதன் சகாசம் தன்னிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுநீதிருத்சங்க உதுஹ்ய பாலம் நிசம்ய தத்து பௌரமுகாநிதாந்தம் சாவிவியதே யத்கதி கதிதம் சபத்ன்யாஹாம் சோத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாபசோக தவாக்னினா தக்தலதே வபாலா வாக்கியம் சபத்ன்யா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாதிருஷா பாஷ்பகலா முவாஹா. இப்படி வர குழந்தையை பார்க்கிறார், தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம், உடம்பெல்லாம் அப்படியே இரத்த காயங்கள் இருக்குது, உடம்பு அப்படியே வாக்கு துடிக்கிறது பேசுகிறதுக்கு, கண்ணுலேருந்து கண்ணீர் கொட்டுறது, இவளுக்கு ஒன்றுமே புரியல, இவளே கேட்குறாள் என்ன நடந்தது துருவா, என்ன நடந்தது,
யார் ஒன்று இப்படி பண்ணினா கந்துக கிரீடனே தாத்தே பதி பதித்தம் கந்துக்கம் தொயி அநாதை தி கிருத்வாத்வம். நீ விளையாடுறதே குழந்தைகள்லாம் உன்னை பந்தினால் அடிச்சுட்டாளா, இல்லை உன்னை அடித்தா கேட்கறதுக்கு தாடித்தோ பாலகை உன்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து அடித்தாளா, இல்லை பந்தினால் அடித்தாளா, வேறு ஏதாவது அடிபட்டுதா, உன் உடம்புலேருந்து இப்படி ரத்தம் வழியறது அங்கேபியா சிரவத்தை ரத்தம் மனோநேத்திர பயாவகம். இந்த ரத்தத்தை பார்த்தா அப்படியே தவிக்கிறதுரா என் மனசுங்கிறா. இது அம்மாவுக்கு தான் வரும், என்ன அம்மாவோட ரத்தமும் அது அப்படியே பதபதச்சு விடுவார். ஒரு சின்ன காயம் பட்டால் கூட எனக்கு தவிக்கிறதுரா துருவா, என்னடா நடந்தது, ஏண்டா அப்படி உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, யார்ரா உன்னை என்ன பண்ணினா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல இவனால் பேச முடியல. இது வரைந்தும் வெளியில் அங்கே பேசாமல் வந்தவன் அம்மாட்ட வந்த உடனே தான் பேசணும்னு, அம்மாட்ட வந்த உடனே தான் அழவான், ஏன்னா வெளியில் அழுதா அந்த அழுகைக்கு வேல்யூ கிடையாது. சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே அழுதுன்னு போகும். துருவசுவாமி அப்படிலாம் அழலை, நாம் எங்கே போய் அழுதா அந்த அழுகைக்கு வேல்யூ உண்டோ அங்கே வந்து அழகிறது குழந்தை. வாயை திறந்து விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறது சுற்றி இருக்கிற குழந்தைகள் வேலை செய்கிறவர்கள் சொல்கிறார்கள். நிசம்யதத்து பௌரமுகாநிதாந்தம் சாவிவியதே யத் கதிதம் சபத்னியா. அவர்கள்லாம் சொன்னார்கள் இது மாதிரி நடந்ததும்மா, குழந்தை அப்பா மடி ஏறணும்னு ஆசைப்பட்டது, அந்த சமயத்தில் இளைய ராணியானவள் இது மாதிரி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்ல சுனி அதை கேட்டுட்டே இருக்காள். அவளுக்கு இத்தனை நாளாக ஒரு தைரியம் இருந்தது மனசில், பிறந்தது ஆண் குழந்தையாக பிறந்திருக்கு, என்ன இருந்தாலும் ராஜா இன்றைக்கி ரத்த இளம் ரத்தத்தில் சின்ன வயசுங்கிறதுனால காமத்தில் கண்மூடித்தனமாக அவன் நடந்திருந்தாலும் வயசாகி நிதான வரத்தே நம்மையும் நம்ம குழந்தையும் அவன் எடுத்துப்பான் அப்படின்னு நினைச்சாள். இப்போ அந்த ராஜாவுக்கு எதிர்த்தாப்பிலேயே நம்ம குழந்தையை இப்படி இவள் நடத்தினாள் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இத்தனை நாளாக மனசில் இருந்த அந்த தைரியமானது போனது. சோத்ஸ்ருஜ தைரியம் விலலாபசோக தவாக்னினா தக்தலத்தே தாவல்லத்தே வபாலா. காட்டில் தீ பிடிச்சுன்றோம், காட்டு தீ பெரிய பெரிய மரங்கள்லாம் அதுக்கு இணையாக எரியும். இளம் கொடி இருக்குது பாருங்கோ, முல்லை கொடி மல்லிகை கொடி அதெல்லாம் அந்த தீ பிடிச்சி எரியறத அதை பார்த்தா தான் தெரியும், இந்த பக்கமாக செய்யும் அந்த பக்கமாக செய்யும் அந்த பக்கம் தவிக்கும் அப்படியே அது என்னென்ன. அது மாதிரி காட்டுத்தீல மாட்டின்ற இளங்கொடி மாதிரி தவிக்கிறாள். வாக்கியம் சபத்னியா ஸ்மரதி சரோஜ. இதில் அவள் சொன்ன வார்த்தைகளை நினைக்க நினைக்க இன்னும் ஜாஸ்தியாக போகிறது, ஏன்னா அந்யஸ்திரீன்னு சொல்லிட்டாளே, அந்யஸ்திரீன்னு சொல்லிட்டாளே, ஆதிக்காரரை வச்சுருந்தே அப்படி சொல்லிட்டாளே, இப்படி ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே அப்படின்னு யோஜனை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அவளே தீர்மானம் பண்ணுறாள். நம்ம என்ன அழுதாலும் இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. தீர்க்கம் ஸ்வசந்தி பிரஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா. இந்த துக்கத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. உடனே துருவசுவாமியை கூப்பிட்றாள், ஒன்று தெரிஞ்சுக்கோ துருவா, நான் மேலே சில விஷயங்கள் சொல்கிறேன், ஆனால் இப்போ நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த அந்த சித்திக்கு ஒரு கஷ்டம் வரணும்னு நீ நினைக்காதே என்ன. மாமங்கலம் தாத்த பரேஷுமம் ஸ்தா புங்கேஜனோ எத் பர துக்க தஸ்தத்து. ஏன் அப்படின்னா இது வந்து ரப்பர் பந்து மாதிரி பால் இருக்குது பாருங்கோ, ரப்பர் பால் எடுத்து இப்படி செவத்தில் அடித்தா திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும். அது மாதிரி வாழ்க்கையில் நாம் பண்ணுற கர்மா நம்மளை திருப்பி வர்றது. இது நம்ம ஹிந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கைங்கிறது. ஒவ்வொருத்தருடைய சந்தோஷத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய துக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் சௌக்கியத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு சொன்னால் அவன்தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறதும் சங்க இலக்கியங்கள். உனக்கு நல்லதோ கெட்டதோ பிறத்தியார் கொடுக்கல, உன் கர்மா உன் அது மாதிரி பண்ணுறது. நாம் ஏதோ கர்மா பண்ணியிருக்கோம், இப்போ அவள் பண்ணுறா, இப்போ திருப்பி நாம் அது மாதிரி அவளுக்கு ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணுன்றா, அந்த சங்கல்பத்துக்காக திருப்பி ஜென்மா, ஜென்மாவுக்காக திருப்பி கர்மா, கர்மாவுக்காக திருப்பி பலன், இப்படி தொடரும் அது. அதனால் இதுக்கு இதோட முற்றுப்புள்ளி வைப்போம். இது அவள் பண்ணலை, நம்ம கர்மாவனால தான் நாம் இதை அனுபவிக்கிறோம். துருவா அதை மனசில் வச்சுக்கோன்னு குழந்தைக்கு உபதேசம் பண்ணினாங்கிற பிரயந்தம். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு. பலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே
திவ்யாநாத் பரிபாலயத்பிஹி சதா பட்டத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோஹரே தே நாராயண 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய்.